அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. மோதிச்சூர் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மோதிச்சூர் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், 1.5 கப் ஜீனி, நெய், முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காய், உப்பு, ஃபுட் கலர். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடலை மாவோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கடலை மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கடலை மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு காட்டுறேன். கடலை மாவை தண்ணியில் கரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து ஊற்றுனா மேலே எலும்பி வரணும். அந்த மாதிரி நம்ம நல்லா சூடாக இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுக்கணும். மொறுமொறுன்னு வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் பக்கமாக பார்த்து எடுத்துடணும். வேக வச்சுட்டு காட்டுறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துக்கிறணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கடலை மாவை ஒவ்வொரு பேட்சாக ஊற்றி எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு காட்டுறேன். கடலை மாவு எடுத்தையும் எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1.5 கப் ஜீனி போட்டுக்க, அதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது பாகு பரவாத வரைக்கும் நல்லா நம்ம ஜீனியும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். மிக்ஸி ஜாரில் நம்ம கடலை மாவு பொறிச்சதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். லட்டுக்கு கடலை மாவு ரெடி. இதில் இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நான் நிறைய ஆட் பண்ணிட்டேன். ஃபுட்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பாகு போதும் வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். தட்டி வச்சுருந்த ஏலக்காவை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பாகு போதும் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கையில் ஓட்டினா பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த மாதிரி பாகு போதும் இருக்கணும். நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலை மாவை இதோட போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கட்டியாகி வந்துருச்சு. இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு நம்ம வறுத்து போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த கிஸ்மிஸை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் நம்ம கிஸ்மிஸையும் நல்லா கிஸ்மிஸ் போட்டாச்சு. உப்பி வரட்டும். கிஸ்மிஸும் முந்திரியும் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கிஸ்மிஸும் முந்திரியும் எடுத்து நம்ம லட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லட்டு மாவில் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை பிடிக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு லட்டாக பிடிச்சிட்டு காட்டுறேன். மோதிச்சூர் லட்டு ரெடி. நல்லா மோதிச்சூர் லட்டு ரெடியாகி வந்துருச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 கப் மாவுக்கு இத்தனை மோதிச்சூர் லட்டு கிடச்சிருக்கு. மோதிச்சூர் லட்டு ரெடி. நல்லா பிச்சு பார்த்தா நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்துருச்சு. மோதிச்சூர் லட்டு ரெடி.